நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அமேசான் பேரண்டிங் பண்ணி நம்ம பண்ண வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த அமேசான் பேரண்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இஎம்ஐலேயோ இல்லை பேரண்டிலையோ வாங்குகிறோம், அது எப்படி வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறது. ஸோ அது வந்து ஒரு டெமோ மாதிரி சொல்லுங்கள் ப்ரோனு கேட்டிருக்காரு. அப்படி ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து மேனுவலாக, ஸோ நம்மளே வந்து இப்போ எப்படி திரும்ப பே பண்ணுறது, ஆட்டோமேட்டிக் டெபிட் வந்து எப்படி என்னபிள் பண்ணுறது பண்ணி கேட்டிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அமேசான் பேட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். மற்றபடி அமேசான் பேட்டிண்ட நீங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டு ஃபுல் வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். வாங்க இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் அமேசான் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், கீழே இருக்க மெனு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு அமேசான் பே ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த அமேசான் பே ஆப்ஷனில் வந்ததுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு அமேசான் பே பேலன்ஸ், அமேசான் பே லேட்டர் இருக்கும், பே லேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான் பே லேட்டரில் கிரெடிட் பண்ணி எவ்வளோ இருக்குது, ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஸ்பயருமே வாங்கலை, ஸோ அதனால் ஜீரோனால் வந்து எனக்கு ரீபேமெண்ட்டில் வந்து இருக்குது. அந்த விஷயம் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணி இங்கே வாங்கியிருக்கீங்கன்றது வந்து பார்க்கலாம். ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி போட்டிருக்கும், இங்கே எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒன்று வந்து மேக் ரீபேமெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் செட்டிங்ஸ். இதில் மேக் ரீபேமெண்ட்ன்றது மேனுவலாக நீங்களே போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரெடிட் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்களே வந்து மேனுவலாக கூகுள் பே அந்த யூபிஐயோ டெபிட் கார்டு மூலமாக நீங்களே வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மேக் ரீபேமெண்ட் ஆப்ஷனில் வரும். ரீபேமெண்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் நீங்கள் வந்து என்னபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தான் விஷயம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம மேக் ரீபேமெண்ட் வந்து பார்க்கலாம். மேக் ரீபேமெண்ட் உள்ள வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து டியூ அமௌண்ட் வந்து எவ்வளோ, ஸோ அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, எல்லா விஷயமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் ஜஸ்ட் பேனோன்ற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எது மூலமாக பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ, இந்த மூணு ஆப்ஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிரெடிட் கார்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. டியூ டேட் பார்த்தீங்கன்னா 5th தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 5th அன்னைக்கு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பே பண்ணிடணும். ஓகேங்களா. இல்லை இந்த மாதிரி நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறேன் பேரிட்டு, நான் இஎம்ஐலாம் வந்து போட்டிருக்கேன் 3 months 6 months. ஸோ அந்த மந்த்லாம் வந்து கரெக்டாக வந்து பே பண்ணுறதுக்கு முடியாது. எனக்கு வந்து ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக டியூ டேட் வந்தோடனே அமௌண்ட் டெபிட் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரீபேமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே அப்டேட் ஆட்டோ ரீபேமெண்ட்டு வரும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு மூலமாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வந்து ஆட்டோ ரீபேமெண்ட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ டியூ வந்து வருதோ, ஸோ கரெக்டாக அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். வேணுன்றவங்க இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பாய்.